ஹாய் ஜிகுலூஸ், வெல்கம் டு ஸ்டோரியோ. பாட்டிமா கதையில் இந்த வாரம் கதை சொல்கிறதுக்காக உங்கள் சுகிஜோலி ரெடியாக வந்தாச்சு. கதை கேட்க நீங்களும் ரெடியாக இருக்கீங்களா? ஆ, போன வார பசில் நிறைய பேர் கரெக்டாக சொல்லியிருந்தீங்களே, நானும் அந்த ஆன்சரை ஒரு தடவை சொல்லட்டுமா? பட்டாணியோட சேவல் சேர்ந்தால் என்ன பறவை வரும்னு கேட்டிருந்தேன். அந்த அழகான பறவை மயில். ஆமாம், பீகாக் தான் அந்த அழகான பறவை. இந்த அழகான பறவையை நீங்களும் கரெக்டாக சொல்லியிருந்தீங்க. நீங்கள் கரெக்டாக சொன்னதுக்காக உங்கள் எல்லாருக்காகவும் ஒரு பெரிய கிளாப்ஸ் பண்ணிடுவோமா? சரி, இந்த வாரம் உங்களுக்கு என்ன கதை சொல்ல போகிறேன்னு சொன்னால், காவிரியின் மகத்துவம் அப்படிங்கிற ஒரு கதை தான் சொல்ல போகிறேன். காவிரினா என்னது? அது ஒரு நதி, ஒரு ரிவர். அந்த காவிரி நதியோட மகத்துவத்தை தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். நீங்கள் எல்லாரும் கங்கா நதி கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது கங்கை ரிவர். அந்த கங்கை ரிவர் எங்கே இருக்குது? காசியில் இருக்குது. அந்த கங்கா நதியில் நம்ம குளிச்சு எழுந்தோன்னு சொன்னால் நம்ம பாவம் எல்லாம் போயிரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு தடவை கண்வ மகரிஷி அப்படின்னு ஒருத்தர் கங்கா நதிக்கு யாத்திரை கிளம்பியிருக்காங்க. அதாவது யாத்திரை அப்படின்னு சொன்னால் ஒரு புனித ஸ்தலத்துக்கு நடந்து போவாங்க, அதுக்கு பேர் தான் யாத்திரைன்னு பேர். அந்த கண்வ மகரிஷி கங்கா நதிக்கு யாத்திரை கிளம்பி போயிருக்காங்க. அந்த கங்கா நதியை அடையிறதுக்கு முந்தி நடுவில் அவர் நிறையா ஊரை தாண்டி தானே போகணும். அந்த மாதிரி அவர் மயிலாடுதுறை அப்படிங்கிற ஒரு ஊரை தாண்டி போயிட்டு இருக்காரு. மயிலாடுதுறை கிட்டக்க நடந்து போயிட்டே இருக்கும்போது அவருக்கு எதிர்த்தாப்பில் ஒரு மூணு பொண்ணுங்க வந்திருக்காங்க. அந்த மூணு பேரும் பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக இருந்திருக்காங்க, கொஞ்சம் வந்து கோரமாக இருந்திருக்காங்க. அவங்க முகமே அழகே இல்லாமல் ஏதோ மாதிரி ரொம்ப சோகத்தில் இருக்கிற மாதிரியும் அதோட ரொம்ப கோரமாகவும் இருந்திருக்காங்க. அவருக்கு பார்க்கவே கொஞ்சம் பயமாக இருந்திருக்கு. அதனால் ஆனால் என்ன நினச்சிருக்காரு, சரி அவங்க பாட்டுக்கு போகட்டும், நம்ம பாட்டுக்கு நம்ம வழியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவங்கள பார்க்காத மாதிரி நடந்து போயிட்டு இருக்காரு. அப்படி நடந்து போகும்போது அந்த மூணு பெண்மணிகளும் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த மகரிஷிக்கு முன்னாடி வந்து நின்றுருக்காங்க. மகரிஷிக்கு ஆச்சரியமாக இருந்தது, என்னடா இது, இவங்க எதுக்காக வந்து நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா நீங்கள்லாம் யார், இப்போ எதுக்காக எனக்கு முன்னாடி வந்து நிற்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே அதுக்கு அந்த பெண்மணிகள், இல்லை முனிவரே, நாங்கள் மூவரும் நதி தேவதைகள். நதி தேவதைகளா? தேவதைனாலே எப்படி இருப்பாங்க, ரொம்ப அழகாக இருப்பாங்கள்ல, ஆனால் நதி தேவதைகள்னு சொல்லிட்டு இவ்வளோ ஒரு பயங்கரமாக இருக்கீங்களே, ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. அதுக்கு அந்த மூணு பேரும் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, நாங்கள் மூணு பேரும் தான் கங்கா, சரஸ்வதி, யமுனா. நீங்கள் இப்போது கங்கையை நோக்கி தானே போயிட்டு இருக்கீங்க அப்படின்னோன்னா, ஆமாம் கங்கா தேவியே, நான் கங்கையில் குளித்தா பாவமெல்லாம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கங்கை நதியை அடைகிறதுக்காக தான் நான் நடந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம், உங்களை மாதிரி நிறையா பேர் தங்களோட பாவத்தை எல்லாத்தையும் வந்து என்னோட நதியில் வந்து குளிச்சு போக வச்சுக்கிறாங்களா, அப்போ உங்கள் எல்லாரோட பாவமும் எனக்கு வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அச்சோ, அப்படியா, அப்போது என்ன பண்ணுறது, இதையெல்லாம் சரி பண்ண என்ன பண்ணணும், இதுக்கெல்லாம் பரிகாரம் தான் என்ன அப்படின்னு கேட்குறாரு. நீங்களே சொல்லுங்கள், நீங்களே நோட்டில் எழுதிட்டே இருப்பீங்க, சில இது திடீர்னு தப்பாக எழுதிடுவீங்க. தப்பாக எழுதினோன்னு ஆஹா, இப்போ சரியாக எழுதுறதுக்கு இதை என்ன பண்ணுறதுன்னு தானே யோசிப்பீங்க. உடனே என்ன செய்வீங்க, ஒன்று பேனால் எழுதியிருந்தீங்கன்னா அதை அதில் ஒரு அழகாக கோடு போட்டு அடிச்சுட்டு பக்கத்தில் ரைட் ஆன்சரை எழுதுவீங்க. இதே பென்சில்லனா என்ன பண்ணுவீங்க, ரப்பர் வச்சு அழிச்சுட்டு எழுதுவீங்கல்ல. அதே மாதிரி தான் முனிவரும் அந்த நதி தேவதைகள் கிட்டக்க கேட்குறாரு, இதை சரி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறது, நீங்கள்லாம் திருப்பி எப்போ உங்கள் அழகான தேவதை போல் உள்ள முகத்தை உங்களுக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த நதி தேவதைகள் சொல்கிறாங்க, அதுக்கு முதல்ல இந்த மயிலாடுதுறையில் உள்ள வழிகாட்டும் வள்ளலாகிய சிவபெருமானை தரிசிக்கணும், அதுக்கப்புறம் இங்கே ஓடிட்டு இருக்கிற காவிரி நதியில் குளிச்சு எழுந்து திருப்பி வள்ளலாரை போய் தரிசித்தோன்னு சொன்னால் எங்களோட பாவம் எல்லாம் போய் நாங்கள் சுத்தமாயிருவோம், திருப்பி எங்களோட பழைய அழகான முகத்தையும் நாங்கள் பெற்றுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா,
வழிகாட்டும் வள்ளலாக இருக்கிற சிவபெருமானுக்கு அவ்வளோ ஒரு சக்தியா, அப்படி வழிகாட்டும் வள்ளலோட பெருமையை எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, இப்போவே சொல்கிறோம் முனிவரே அப்படின்னு சொல்லிட்டு கங்காதேவி அந்த வள்ளலாகிய சிவபெருமானோட கதையை சொல்கிறாங்க. ஒரு தடவை கைலாயத்தில் ரிஷப வாகனமாக இருக்கிற நந்தி தேவருக்கு திடீர்னு ஒரு ஆணவமாக ஒரு எண்ணம் தோணிருச்சு. அது என்னன்னா, எப்போ பார்த்தாலும் நம்ம தானே சிவபெருமானை தூக்கிட்டு போகிறோம், நம்ம மேலே வந்து சிவபெருமான் உட்கார்ந்துருக்கிறதுனால அவருக்கு எல்லா இடத்துக்கும் வேகமாக போக முடியுது. ஏன்னா நான் தான் எல்லா இடத்துக்கும் ஃபாஸ்ட்டாக கூட்டிகிட்டு போகிறேன், நான் இல்லைன்னு சொன்னால் சிவபெருமானால் எந்த இடத்துக்கும் வேகமாக போக முடியாது அப்படின்னு அவருக்கு தோணிருச்சு. அப்படி தோணக்கூடாதுல்ல, ஏன்னா சிவபெருமான் இந்த உலகத்துக்கே வழிகாட்டுறவர், அவர் நினச்சா இங்கேருந்து வேற ஒரு இடத்துக்கு ஒரு நொடியில் போக முடியும். ஆனால் நந்தி தேவரை தன்னோட வாகனமாக வச்சிருக்காருன்னு சொன்னால் அது நந்தியோட நல்ல உயர்ந்த குணத்தாலேயும், நந்தி தேவருக்கு சிவபெருமானா ரொம்ப பிடிக்குமா, அந்த அவரோட இஷ்டத்தாலையும் தான் சிவபெருமான் நந்தி தேவரை வாகனமாக வச்சிருக்காரு. ஆனால் அந்த நந்தி தேவருக்கு திடீர்னு ஏதோ தோணியிருக்கு. அந்த மாதிரி ஏன் அப்படி தோணுச்சுன்னு தெரில, அவருக்கு திடீர்னு அப்படி தோணியிருக்கு. அதை சிவபெருமானுக்கு தெரிஞ்சிட்டு சிவபெருமான் என்ன தெரியுமா பண்ணியிருக்காரு, உடனே தன்னோட ஜடா முடி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த முடியிலேருந்து ஒரே ஒரு முடியை பிச்சு அந்த நந்தி தேவர் மேலே போட்டிருக்காரு. அந்த ரிஷபமாக இருப்பார்ல, காலமாடாக இருப்பார்ல நந்தி தேவர், அந்த ரிஷபத்து மேலே போட்டிருக்காரு. போட்டோன்னே நந்திக்கு என்னடா இது, திடீர்னு நம்ம மேலே ரொம்ப வெயிட்டாக இருக்குது, யாரோ நம்மளை அமுக்குற மாதிரி இருக்கே, என்னடா இது அப்படின்னு மேலே பார்க்குறாரு. பார்த்தா தன்னோட தனக்கு மேலே சிவபெருமானும் பார்வதியும் உட்காந்தே இருக்குல்ல, ஆனால் ஏன் இவ்வளவு இதாக இருக்குன்னு தான் அவருக்கு தன்னோட தவறு தெரிஞ்சிருக்கு. ஆகா, நம்ம ஒரு நிமிஷத்தில் கொஞ்சம் ஆணவமாக யோசிச்சிட்டோம்ல, நம்ம இல்லாட்டி சிவபெருமானால் எங்கேயும் வேகமாக போக முடியாதுன்னு யோசிச்சிட்டோம்ல, அதுக்காக தான் சிவபெருமான் நமக்கு அதை உணர்த்துறதுக்காக சிவபெருமானோட முடியை போட்டிருந்திருக்காரு. அந்த முடியே இவ்வளவு கனமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நந்தி தேவர் அப்படி கீழே உட்காந்துட்டு என்ன சொல்கிறாரு, ஈஸ்வரனே என்னை மன்னிச்சிருங்க, என்னோட ஆணவத்தை நான் இனிமேல் போக வச்சுக்கிறேன், நான் இனிமேல் இந்த மாதிரி நினைக்க மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. நான் திருப்பி உங்கள் கிட்டக்கையே வாகனமாக வரணும், ரிஷப வாகனமாக வரணும், அதுக்கு எனக்கு அருள் புரிங்க அப்படின்னு சொல்கிறாரு. சிவபெருமானும் சிரிச்சுட்டே, பரவாயில்ல நந்தி, நான் உன்னை மன்னிச்சிடுறேன், ஆனால் நீ அதுக்காக என்ன பண்ணணும், நீ இப்போ நினச்சதுக்காக நீ வந்து மயிலாடுதுறையில் போய் அங்கே வழிகாட்டும் வள்ளலாக நான் இருக்கிறேன், அங்கே வந்து என்ன நினச்சி தவம் புரி, நான் உனக்கு அங்கே வந்து அருள் பாலிக்கிறேன், அப்போயிலேருந்து நீ எனக்கு திருப்பி நந்தி வாகனமாக வந்துடலாம். அதோடு இல்லாமல் மேலும் ஒரு சிறப்பாக அங்கே உள்ள தட்சிணாமூர்த்தி ரூபமாக நான் இருக்கேன்ல, அந்த தட்சிணாமூர்த்தி ரூபத்துக்குமே நீ நந்தி வாகனமாக இருக்கலாம், அதாவது ரிஷப வாகனமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நந்தி தேவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு உடனே மயிலாடுதுறைக்கு போய் அங்கே வழிகாட்டும் வள்ளலை நினச்சி தவம் புரிகிறாரு. அங்கே தவம் புரிஞ்ச உடனேயே சிவபெருமானும் பார்வதியும் நந்தி தேவருக்கு காட்சி கொடுத்து திருப்பி ரிஷப வாகனமாக அவரை ஏற்றுக்கிட்டாங்க. என்ன பசங்களா, எவ்வளோ நல்லதாக இருக்குது பார்த்தீங்களா. நம்மளோட புராணங்கள் எல்லாமே நமக்கு நல்ல வழியை தான் சொல்லுது. ஏன்னா எப்போதுமே நம்ம யாரையும் ஏளனமாகவும் நினைக்கக்கூடாது, ஆணவமாகவும் நினைக்கக்கூடாது, எப்போதும் எல்லார்கிட்டையும் பணிவாக இருக்கணும் அப்படிங்கிறத தான் சொல்கிறாங்க. இந்த கதையை நதி தேவதைகள் எல்லாம் தான் கண்வ மகரிஷி கிட்டக்க சொல்கிறாங்க. கண்வ மகரிஷியும் வழிகாட்டும் வள்ளலோட இந்த கதையை கேட்டுட்டு அவரும் அந்த காவிரி நதியில் நீராடிட்டு திருப்பி வழிகாட்டும் வள்ளலை நோக்கி தவம் புரிகிறாரு. நதி தேவதைகளும் அந்த காவிரி நதியில் நீராடினோன்னு அவங்களுக்கு பழைய அழகான முகம், தேவதை போல உள்ள முகமும் கிடச்சிருச்சு பார்த்தீங்களா. கங்கையில் நம்ம போய் நம்ம பாவத்தெல்லாம் போக வச்சுக்கிறோம், ஆனால் கங்கா யமுனா சரஸ்வதி அந்த மூணு நதிகள்லாமே இந்த காவிரி நதியில் வந்து தங்களோட பாவத்தை போக வச்சுக்கிறாங்க. ஸோ காவிரி நதியும் கங்கை நதிக்கு சரிசமமான புனித நதியாக தான் இருக்குது, நம்ம யாருக்குமே இது தெரியலேல்ல. ஸோ காவிரி நதியிலையும் நம்ம போய் நீராடினா
நம்மளோட பாவங்கள் எல்லாமே போயிடும்னு சொல்கிறாங்க. எல்லா நதிகளையுமே நல்ல நிலையில தான் வச்சுக்கணும். எந்த நதிகள்லையுமே குப்பை எல்லாம் போடாமல், தண்ணி எல்லாம் வேஸ்ட் ஆக்காமல், தண்ணி எல்லாம் சுத்தமாக வச்சுக்கணும். என்ன பசங்களா, உங்கள் எல்லாருக்கும் இந்த கதை பிடிச்சிருக்கா? மயிலாடுதுறையில் இப்போவும் ஒவ்வொரு வருஷம் ஐப்பசி மாதத்துலேயும் அம்மாவாசை அன்னைக்கு தீர்த்தம் கொடுக்கறதுன்னு சொல்லி கைலாச வாகனம்னு அங்கே ஒரு நல்ல வாகனம், அதாவது கைலாச தோற்றத்திலேயே ஒரு வாகனம் வச்சுருக்காங்களாம். அந்த வாகன நந்தி வந்து தம் மேலே வச்சுட்டு அந்த கைலாச வாகனத்தில் தட்சிணாமூர்த்தி எழுந்தருளி அந்த கோவிலை சுற்றி வருவாங்களாம். எங்கேயுமே, அதாவது இந்தியாவில் எந்த கோவில்லையுமே தட்சிணாமூர்த்திக்கு வாகனமே கிடையாதான். இங்கே மயிலாடுதுறையில் மட்டும்தான் தட்சிணாமூர்த்திக்கு ரிஷப வாகனம் உண்டாம். ஒவ்வொரு வருஷம் ஐப்பசி மாதம் அம்மாவாசையில் அங்கே கங்காதேவியும் முதல வாகனத்தில் எழுந்தருளுவாங்களாம். ஸோ அங்கே கங்காதேவியும் தட்சிணாமூர்த்தியும் வழிகாட்டும் வள்ளலாக இருக்கிற சிவபெருமானும் அந்த கோவிலை சுற்றி வருவாங்களாம். எல்லாருக்கும் ஒரு தடவை டைம் கிடச்சிதுன்னா மயிலாடுதுறையில் உள்ள வழிகாட்டும் வள்ளலாக இருக்கிற சிவபெருமானை ஒரு தடவை போய் பார்த்துட்டு வரலாம். உங்கள் எல்லாருக்கும் இந்த கதை பிடிச்சிருக்கா? இதே மாதிரி வேற ஒரு கதையோட அடுத்த வாரம் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஆஸ் யூஷுவல், இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பசுல் சொல்லவே இல்லையே, நம்ம பசுல் டைம் வந்தாச்சே. வெண்ணையும் பாலும் சேர்ந்தா அது ஒரு ட்ரிங்காக மாறும். அது என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். மறக்காம உங்கள் ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் எக்ஸாம் வரப்போகுது, எல்லாரும் நல்லா படிச்சு நல்லா எக்ஸாம் எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். நெக்ஸ்ட் வீக் வர வரைக்கும் டாடா, பை பை.